உரியாடி சாத்தியம் போடா. உடனே ரெண்டு போடும் சூழல் கார டெய்லர் வாங்க. அழகு உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிடுவான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன முகத்த பார்த்து கூடாதா? நவகரகமா? இல்லடா, இது காஜாடுறா, சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே, பாதி சாப்பிடுறது. இல்ல இல்ல, சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கிட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சார் சொன்னாரு, தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னுதான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது? போன தடவை நகராட்சி கல்யாணங்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கிற. அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. என்ன சாதாரண விஷயமா? அதுல வேற ரெண்டு டூயிட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க. 200 ரூபாய் தர மாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க. அழகு ஏங்க, அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராது. உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கோ. நம்ம சர்வ சாப்பிட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நடிக்க தெரியாது.